வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். பொதுவாக வந்து எவனா கெட்டுக்கேற வழியாக போயிட்டான்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இப்படி ஆகிட்டாம்பாங்க. இப்போ நம்ம வந்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு, என்ன கேட்குறாரு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்மீகம் அந்த விஷயத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஆன்மீகம்ன்றது ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்டதா இல்லைன்னா இயற்கையாகவே இருந்ததா? அதாவது இப்போ இந்த மனுஷ உடம்பு வந்து ஒரு மொபைல் மாதிரி, அதுக்குள்ள ஒரு சிம் இருக்கு. அந்த சிம்மை வந்து வெளியே இருந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் முதல்ல, இல்லையா? அதுக்கப்புறம் நீ சில செட்டப்பில் போய் சில இதெல்லாம் மாற்றிக்கிற. அதே மாதிரி தான் இது கூட, வெளியே இருந்தோம் வர்றதில்லை, உள்ளே இருந்தோம் வர்றதில்லை. உள்ளே இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும் லிங்க் ஆகுது, அவ்வளோதான். உன் பாடி ஒரு மொபைலு, உன் ஆத்மா ஒரு சிம்மு, அந்த நெட்ஒர்க் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த படைப்புமே ஒரு கடவுள் தான். இப்போ ஆன்மீகம் இயற்கையானது, அதோடு சேர்த்து மக்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்களா? நீ வந்து எதையுமே உருவாக்க முடியாது. இப்போ வந்து ரெக்ரியேஷன் அப்படின்வாங்க, கிரியேஷன் தான் படைப்பு, ரீக்ரியேஷன் தான் அந்த படைப்பை வந்து இன்னொரு மாதிரியாக மாற்றுறது. இப்போ நீ ஒரு குருவி கூட்டை பார்க்குற, அந்த குருவி கூட்டு வந்து புயலுக்கு மழைக்கெல்லாம் சேஃபாகுது. அதை பேஸ் பண்ணி ஒரு சிவில் இன்ஜினியர் பார்த்தான்னா அவன் வந்து ஒரு பில்டிங்க்கு இது பண்ணுவான், ப்ளூ பிரிண்ட் தயாரிப்பான். அந்த மாதிரி நீ பார்த்து தான் பண்ணணும். இது என்னடா அண்ணா, இப்போ வந்து இந்த ஆன்மீகம் இன்னைக்கு வந்து ரீலாக ஓடுறதெல்லாம் வந்து எப்படினாக்கா, கெட்டவங்க பண்ணது கிடையாது, நல்லவங்க பண்ணது. அதாவது வந்து இப்போ எனக்குள்ள ஒரு சிம் இருக்குது, அந்த சிம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அதெல்லாம் வரிசைப்படி அது ஆக்டிவேட் ஆகி போச்சு. ஆக்டிவேட் ஆனால் குறு குறு அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் வரும், பார்த்தோம் என்னடா இது, ஏய் ஒன்றும் சொல்கிறேன்டா, ஏதோ மற்ற சிம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, என்னால் யாரோடனும் பேச முடியுது, எங்கே இருந்தாலும் எனக்கு கால்ஸ் வருது. அப்படி வரும்போது நான் வந்து பொத்திக்கிட்டு சும்மா இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன்டா, நான் போயிட்டு ஊரெல்லாம் சொல்கிறேன், ஏய் வந்து ஒரு உடம்பு ஒரு மொபைல், அந்த மொபைலில் ஒரு சிம் இருக்குது, அதான் ஆத்மா, அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது ஆக்டிவேட் ஆகிற டைமில் நான் ஏதோ சில உதவாத வேலைகள் பண்ணி நின்றுருப்பேன், புரியுதா அவனுக்கு? பஜனை பண்ணுறதோ ஜபம் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணி நின்றுருப்பேன். உடனே நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறேன், ஓ பஜனை பண்ணி இத்தனை நிமிஷம் பஜனை பண்ணி இந்த மாதிரி உக்காந்து இந்த மாதிரி கேப்பில் ஜல்ஜக்குன்னு அடிச்சாக இது ஆக்டிவேட் ஆகி போகுது அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஆனால் நடந்தது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு. இந்த நல்லவனுங்க வந்து ரொம்ப நல்லவனுங்க. இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது மொபைலா இல்லை வந்து இந்த கார்ட்லெஸ் ஃபோனா, வித்தியாசம் இருக்குது இல்லை? அதாவது பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், ரெண்டு கண்ணு ரெண்டு மூக்கு ரெண்டு இதுதான். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் உட்காந்து பேசினே இருப்பான், பஜ்ஜி ஸ்டாண்டில் பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டாயான்வான். ஏன்னா அவன் மூக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது. இதே நான் வந்து என்னன்னு தெரிலையா, திருப்பதி சீனம் வராங்க என்னன்னு தெரியல அப்படின்னு கரெக்டாக சீனம் வந்து நிற்பான். அதாவது அங்கே அவன் மூக்கு வேலை செய்துச்சு, இங்கே என்னுடைய மைண்டு வேலை செய்துச்சு. அந்த மாதிரி இந்த மனுஷங்க வந்து என்னென்னா நாலு கேட்டகிரி. ஒன்று உடம்பு, உடம்புலையே வாழ்ந்து உடம்புலேயே சேர்த்து போயிடுவான். பசி எடுத்தால் துணி பண்ணணும், ஆய் வந்தால் ஆய் போயிடணும், வேறு எதுனா இருந்தால் வேலை செய்திடணும், இதே மாதிரி வாழ்ந்துடுவான். அவனுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இயற்கையாக வாழ்கிறதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அது வந்து என்னன்னா உன்னை தூக்குது. இப்போ டான் அனுப்புறான் பாரு ஆளுங்களை, ஏய் அவனை தூக்குடான்வான், உடனே தூக்கும். அந்த மாதிரி இந்த இறை சக்தி கடவுள் அப்படின்றான், அவர் தான் ஒரு டான். அவர் வந்து எப்போ யாரை தூக்குவாருன்னு தெரியாது, அதுக்கு உனக்கும் அவனுக்கு ஏதோ டீலிங் வந்துருக்கணும். அந்த மாதிரி அதுதான் வந்து சொல்கிறானுங்க, அதாவது புனரபிமரணம் புனரபி ஜனனம் பண்ணுறான். அதனால் நீ மறுபடியும் பிறந்தனேக்கிற, மறுபடியும் செத்துக்கினேக்கிற. இப்போ கடந்த பிறவிகளில் வந்து அவர் உனக்கு எதுனா பாக்கி இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, பாக்கிய செட்டில் பண்ணுறதுக்கு ஒன்று தூக்குவார். நீ போய் டானை பார்க்க முடியாது, நீ பையன் வாத்தியார் சினிமாலெலாம் கூட பார்த்துருப்ப. டான் நினச்சா யாரும் ஒன்று பார்க்கலாம், ஆனால் நம்பர் டூன்னு நினச்சா கூட டானை பார்க்க முடியாது. அது